வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த தொக்கு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் தொக்கு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 4 நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் 300 கிராம் பாவக்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காயை வதக்கி செய்யும்போது அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி 2 பழம், கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். இதோட கடைசியாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கோம். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டுருவோம். தனியாக நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், இப்போ பெருங்காயம் கொஞ்சம், இதில் பூண்டு, வெங்காயம், இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தூளை சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் அதிகமாக கொடுக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இப்போ தக்காளி பழம், கறிவேப்பிலை. தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காய். பாவக்காய் நம்ம வதக்குனதுனால நல்லா வெந்துருச்சு. அதனால புளிக்கரைசல் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றி வத்த விட்டிங்கன்னா பாவக்காய் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ புளிக்கரைசல் தண்ணி சேர்ப்போம். நம்ம 2 நாட்டுப்பழம் தக்காளி பழம் சேர்த்ததுனால புளிக்கரைசல் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு நம்ம வெல்லத்தை போடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. பாவக்காயும் 5 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா பாவக்காய் வெந்துருச்சு. இப்போ வெல்லம், வெல்லம் வந்து 1 இன்ச் அளவுக்கு போடுறேன். வெல்லம் ரொம்ப இனிக்கவும் கூடாது. அதாவது வெல்லம் போட்டது தெரியாத அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வெல்லம் இனிச்சிச்சுனாலும் அந்த டிஷ் வந்து கெட்டு போயிடும். அந்த பாவக்காயோட கசப்பு லேசாக இருக்கணும். புளிப்பு, காரம், கொஞ்சமாக இனிப்பு, இது எல்லாம் கலந்தாக்கா நல்லாயிருக்கும். அதிகமாக இனிப்பு போயிடக்கூடாது. ஒரு கொதி கொதிக்கவும் அமர்த்திடலாம். பாவக்காய் தொக்கு ரெடி. அமர்த்திடலாம், அமர்த்திட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.